ஒருத்தன் செத்து போனதுக்கு அப்புறம் கொலை செய்ய முடியுமா? ஆவி மாதிரி நீங்க கான்செப்ட் எதுவும் கிடையாது. ஆவியா வந்து கொலை செய்ய போறதெல்லாம் இல்ல. ஒருத்தவன் செத்துட்டான், செத்ததுக்கு அப்புறம் அவனால கொலை செய்ய முடியுமா? இது கேள்வி. அதே மாதிரி ஒருத்தன் செத்துட்டான், செத்ததுக்கு அப்புறம் ஒரு உயிரை காப்பாற்ற முடியுமா? இது சாத்தியம். ஒரு மனுஷன் இங்க அதை சாத்தியப்படுத்தி செஞ்சிருக்கான். அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த படத்தோட பேரு த புக் ஆஃப் ஹென்றி. 2017 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஸ்கூல் பஸ் காட்டுறானுங்க. முன்னாடி தம்பி நடந்து வரா, பின்னாடி அண்ணன் நடந்து வரா. ரெண்டு பேரையும் சுத்தி இருக்கிறவனுங்க கலாய்க்கிறானுங்க. தம்பியை பிடிச்சு ஒருத்தவன் தள்ளி விடுறான். உலகம்னா இப்படித்தான், சில பேர் நம்மள இப்படி சாக்கிறதுக்குனே தெரிவானுங்க. ஒன்னு ரெண்டு பேரு நம்ம கிட்ட கொஞ்சம் பாசமாவும் நடந்துப்பாங்க. இதுல அண்ணங்காரன் தான் நம்ம ஹீரோ. நம்ம படத்தோட ஹீரோ வந்தான், பயங்கர ஷார்ப். ஸ்கூல் டீச்சர் கூட இவனை அநியாயத்துக்கு பாராட்டுவாங்க. இவனோட திறமைக்கு நிறைவே காலேஜ்லயே படிக்கலாமா? இந்த 4ஆம் கிளாஸ், 5ஆம் கிளாஸ், அதுல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாவே காலேஜுக்கே எக்ஸாம் உள்ள ரேஞ்சுக்கு இவனோட ஐக்கிய லெவல் தாறுமாறா இருக்கு. நீ ஏன் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போக கூடாது அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல, நான் நார்மலான ஸ்கூல்ல நார்மலான பசங்களோட பேசி பழகணும் அப்படிங்கறதான் எங்க அம்மாவோட எண்ணம். அதனாலதான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறதா டீச்சர் கிட்டே சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வெளியில போய் 1 ரூபா காயின்ல எடுத்து டெலிபோன் பூத்துல இருந்து யாருக்கோ போன் பண்றேன். யாருடா பண்றான்னா, ஷேர் மார்க்கெட் ஏஜென்ட்டுக்கு போன் பண்ணி எந்த ஸ்டாக்க வாங்கணும், எந்த ஸ்டாக்க வாங்க கூடாது, எந்த ஸ்டாக்க ரேட் அதிகமா வச்சு விக்கணும் அப்படின்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறான். இவனோட ஒசரத்துக்கும் இவன் பேசுற பேச்சுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. பங்கு சந்தையிலேயே பணம் தண்ணி கொட்ட போட்ட மாதிரி பேசுறேன். அம்மா வராங்க, ஒரு பழைய கார்ல வராங்க, பசங்களை ஏத்துக்கிறாங்க. இப்படியே பழைய காரையே ஓட்டிக்கிட்டு இருந்தா எப்படி? உங்களுக்கு ஒரு புது கார் தேவை, புது கார் வாங்கிக்கங்க. நான் தான் பங்கு சந்தையில நிறைய ட்ரேட் பண்ணி சம்பாதிச்சிருக்கேன்ல, அந்த காசை எடுத்துக்கங்க, புது கார் வாங்கன்னு கேட்டா அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு இதுவே போதுங்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு இந்த அபூர்வ சகோதரர்கள்ல நம்ம அப்பு சின்ன சின்ன கேம் விளையாண்டு கொள்வாரு பாத்தீங்களா, மெஷின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்கல, அதை தட்டி இதை தட்டி அதை தட்டி இதை தட்டி போய் ஏதாவது செய்யும், அந்த மாதிரி செய்யறதுன்னு ஆசை. அப்படிதான் ஏதோ செஞ்சு கொடுத்து தம்பிக்கு சாப்பிடறதுக்கு என்னமோ கொடுக்குறாங்க. இங்க வீட்டுல கொஞ்சம் எல்லாமே தலையிலா இருக்கும். பையன் அப்பா மாதிரி வீட்டோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் பாத்துப்பான். வரவு செலவு கணக்குகளை தம்மா துண்டு வயசுல அவன் பாத்துக்கிறான். அம்மாக்கு அதெல்லாம் சரியா தெரிய வராது. அவங்க வேலை சின்ன பையனை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கிறது, குளிக்க எழுக்க செய்ய வைக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் கிடைச்சதுமே நல்லா உட்காந்து கேம் விளையாட வேண்டியது. இப்ப கூட பாருங்க, அம்மா உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கோம், பையன் உட்காந்து வரவு செலவு பாத்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் ராத்திரி நேரம் ரெண்டு பசங்களையும் தூங்க வைக்கணும். ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு போறாங்க. போகும்போது லைட் ஆஃப் பண்ணவா அப்படின்னு கேட்டா, சின்னவன் ஆஃப் பண்ண வேண்டான்னு, பெரியவன் ஆஃப் பண்ணுங்க ஒத்து போகாது இந்த லைட் மேட்டர்ல மட்டும். அதே மாதிரி கதவை திறந்து வைக்கவா மூடவா அப்படின்னு கேட்டா, மூட சொல்லி பெரியவன் சொல்லுவான், மூட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சின்ன பையன் சொல்லுவான். மூடுற விஷயத்திலயும் பசங்க ரெண்டு பேரும் ஒத்து போக மாட்டானுங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஐக்கியூ லெவல்ல ரொம்பவே பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கிறான். அவன் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கல, அதனாலயே சின்ன பசங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு விஷயங்கள்ல செட் ஆகாது. காலையில எந்திரிச்சதும் பக்கத்து வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு. என்னடான போய் பார்த்தா, நம்ம ஹீரோட வீட்டுல இருக்கிற மரத்துல இருந்து விலகக்கூடிய அந்த இலையெல்லாம் பக்கத்து வீட்டுல போய் சேருதான். நீங்க கொஞ்சம் கூட்டி பராமரிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் மொட்டை சொல்றாப்ல. இவரு போலீஸ் டிஎஸ்பியா வேலை பாக்குறாரு, எவ்வளவு பெரிய பதவி, அந்த பதவியில வேலை பாக்குறாப்ல. அவர் சொன்னா நம்ம அம்மா செய்யாம இருக்குமா? சரி கண்டிப்பா செய்யறேங்கிறாங்க. பார்த்தா அந்த போலீஸோட பொண்ணு உள்ள இருந்து வராங்க. இவரோட டைரக்ட் பொண்ணு கிடையாது, இந்த பொண்ணோட அம்மாவுக்கு இந்த மொட்டை ரெண்டாவது புருஷன். அந்த அம்மா செத்து போச்சு, இப்போ அம்மாவோட ரெண்டாவது புருஷன் கிட்ட பொண்ணா இவங்க இருக்கிறாங்க. பொதுவா அப்பாக்களே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நடந்துப்பாங்க, சரியா நடந்துக்க மாட்டாங்க. இங்க இது ஸ்டெப் ஃபாதர், பொண்ணை எப்படி நடத்த போறாரோ தெரியல. ஆனா அவ கொஞ்சம் ஒரு மாதிரியாவே இருக்கிறான். மூஞ்சிக்கு முன்னாடி மூஞ்சியை மறைக்கிற மாதிரி முடிய போட்டுப்பா. நம்ம அம்மா தான் அவளுக்கும் ஹேர் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி விடுவாங்க. டேய் மகனே, கட்டினா அந்த பொண்ணை தானே நீ கட்டணும் அப்படின்னு நம்ம ஹீரோவை என்கரேஜ் பண்ணுவாங்க. அட போமா அப்படின்னு அவனும். அப்புறம் நம்ம அம்மா எங்க வேலை பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு காஃபி ஷாப்ல வேலை பாக்குறாங்க. கூடவே ஒரு ஃப்ரெண்ட், ஒரு மேக்கப் பைத்தியம் இருக்கும், அவளும் வேலை பாக்குறாங்க. காஃபி ஷாப்போட ஓனர் அவரு, ஏமா உன் வீட்டு அட்ரஸ் சொல்லு. இந்த அட்ரஸா? அந்த ஏரியா ஃபுல்லா மக்கள் எல்லாம் நல்ல மக்களா வாழ்றாங்களே, சுத்தபத்தமா இருக்குமே, நல்ல சேஃபான ஒரு ஏரியால தான் நீங்க தங்கியிருக்கீங்க அப்படின்னு நம்ம அம்மாவை பாராட்டுறாப்ல. ஸ்கூல்ல பார்த்தா தம்பியை எவனோ நக்கல் நையாண்டி பண்றானா. கொஞ்சம் வந்து என்னன்னு கேளுனா அப்படின்னு அண்ணனை கூட்டிட்டு அப்படியே வீர மாதிரி போய்கிட்டு இருக்காரு தம்பி. போற வழியில பக்கத்து வீட்டு அந்த பொண்ணை பார்த்ததும் நம்ம ஹீரோ போய் வலிஞ்சு ஏதோ பேசிட்டு இருப்பேன். அந்த கேப்ல தம்பியை போட்டு ஒருத்தவன் புரட்டை எடுத்துறேன். அதை பார்த்துட்டு அண்ணன் சும்மா இருப்பானா, குடுகுடுன்னு ஓடி போய் தம்பியை காப்பாத்தி, டேய் அடங்கடா அப்படின்னு சத்தம் போறாப்ல. ஒரு முட்டால தம்பியா வச்சுக்கிட்டு இருக்க, போய் பைத்திய ஆஸ்பத்திரியில சேர்த்து விடுன்னு சுத்தி இருக்கிற பசங்க பேசுறானுங்க, ஏசுறானுங்க. இப்ப தம்பிக்கு அண்ணன் மேல கோவம். என்ன கோவம் அப்படின்னா, கூடவே வந்திருந்தான்னா இந்நேரம் அவன் அடிச்சிருக்க மாட்டான்ல, நீ அந்த பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட பேச போய் தானே நான் அடி வாங்கினேங்கிறதால கோவமா இருக்கேன், பேச மாட்டேங்கிறானா. தம்பியை பேச வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்னெல்லாம் பண்றான்னு பாருங்க. ஏதோ பணியிலேயே அப்படியே கஷ்டப்பட்டு போற மாதிரி எல்லாம் செஞ்சு தம்பியை அப்படியே ஒரு வழியா குஷிப்படுத்துறா. பார்த்தா அம்மா வராங்க. என்னடா அது, ஏதோ சேட்டை பண்ணிருக்கீங்க, விளாடுறீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு உள்ள வராங்க. கூடவே அந்த மேக்கப் பைத்தியத்தை ஃப்ரெண்டையும் கூட்டு வராங்க. நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பிஸியா இருப்போம், டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு என்ன பண்ண போறீங்க எனக்கு தெரியும். அவ வந்தாலே ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சரக்கடிச்சிட்டு உட்காந்து ஊர்க்கதையை பேசுவீங்க, புரணி பேசுவீங்க, இது எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறா நம்ம ஹீரோ. அதே மாதிரி தான் உள்ள அவங்க ரெண்டு பேரும் புரணி தான் பேசுறாங்க. அன்னைக்குதான் ராத்திரி நேரம் நம்ம ஹீரோ கொஞ்சம் யதார்த்தமா ஜன்னல் வழியா பக்கத்து வீட்டு அந்த பொண்ணை பாத்துக்கிட்டு இருப்பேன். பக்கத்து வீட்டு பொண்ணோட ரூம்ல
லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். கீழே அவங்க அப்பன் ஸ்டெப் ஃாதர் கீழே இருப்பாப்ல அந்த போலீஸ் மொட்டை. கீழே லைட் ஆஃப் பண்ணிட்டு விறுவிறுன்னு மேல போறார். அவர் மேல போனதும் ஜன்னல்ல நடக்கிற கூத்தைய பாக்குற அந்த சின்ன பொண்ணுகிட்டயே அந்த ஆளு தப்பா நடந்துக்கிறார். அதை பார்த்தது வந்து நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஆயிரம். காலையில எந்திரிச்சா கூட அவன் மூஞ்சி பாத்தீங்கன்னா கொஞ்சம் விளவெடுத்து போயிருக்கும். அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லல. இன்னைக்கு பக்கத்து வீட்டு பொண்ணையும் கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போற மாதிரி ஏற்கனவே பேச்சு. போலீஸ்கார்ட்ட ஆல்ரெடி பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க நம்ம அம்மா. ஒண்ணும் பிரச்சனை இல்லையே, சேஃப் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம பையன் அந்த பொண்ணுகிட்ட கேட்டா, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசுறேன். அப்புறம் எல்லாரும் ஒரு வழியா ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஸ்கூல்ல நம்ம பையன் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கோவமா அங்கிருந்து விறுவிறுனு போவான். டீச்சர் மதிக்கல. ஹெட் மாஸ்டர் ரூம்குள்ள போயிட்டு எத்தனை தடவை அவங்க கிட்ட சொல்லிருக்கேன், என் கம்ப்ளைண்ட் ஏன் நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க, அந்த போலீஸ்காரன் தப்பானாலு, அவர் பொண்ணு அவர் அபியூஸ் பண்றாரு, கொஞ்சம் இதை கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஹெட் மாஸ்டரா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா போலீஸ் இதை பத்தி விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்ல, டேய் தெரிஞ்சுதான் பேசுறியா, அவர் டிஎஸ்பிடா, போலீஸ்லயே பெரிய உயரதிகாரிடா, அவர் மேலேயே நம்ம கம்ப்ளைண்ட் எல்லாம் அதுவும் ஆதாரம் இல்லாமல்லாம் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஹெட் மாஸ்டர். அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற காயங்களை பார்த்துமா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ரைட், நீங்க ஒண்ணு பிடிக்க வேண்டாம், நானே பிடிக்கிறேன் அப்படின்னு பேப்பர் எல்லாம் தூக்கி போட்டு விறுவிறுனு போவேன். ஹெட் மாஸ்டர் பெருசா ரிஸ்க் எடுக்க விரும்பல. அப்புறம் சூப்பர் மார்க்கெட் ஏரியால நம்ம பசங்க அம்மாவோட சேர்ந்து ஏதோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஷாப்பிங் பண்ற அந்த இடத்துல ஒரு அப்பா தன்னோட பொண்ணை ரொம்பவே கண்டிக்கிறாரு, கொஞ்சம் வன்முறையோட பிஹேவ் பண்றாரு. அதை பார்த்து தட்டி கேட்க நம்ம ஹீரோ போனா அம்மா விட மாட்டேங்கிறாங்க. அடுத்த விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாது, நாம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கணும்னு ஒரு சராசரி அம்மா நம்மளெல்லாம் எப்படி நம்ம அம்மா வளர்க்குறாங்களோ அதே மாதிரி சொல்லி பையனை கூட்டுட்டாங்க. இருந்தாலும் பையனால அதை பொறுத்துக்க முடியல. இந்த இன்சிடென்ட் சாதாரண விஷயம், ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல ஒரு ஆள் கொஞ்சம் ரஃபா நடந்துக்கிறாரு அவ்வளவுதான். ஆனா பக்கத்து வீட்டு நடக்கிற குடும்பம் தான் ரொம்பவே பெருசு. பேசாம குழந்தைகள் காப்பகம் அவங்களுக்கு போன் பண்ணி அதுலயும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி குற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, குழந்தைகிட்ட தப்பா நடந்துக்கிறவங்களை கம்ப்ளைண்ட் பண்றதுக்குன்னே சில நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பரை ஸ்கூலோட புக்ல இருந்து, ஸ்கூல் டைரியில இருந்து, நோட் புக்ல இருந்து எல்லாத்துலயும் அந்த போன் நம்பரை பிரிண்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த நம்பருக்கு நம்ம ஹீரோ கால் பண்ணி தாம் பேர் என்ன அட்ரஸ் என்னங்கறத சொல்லாம அந்த போலீஸ்காரோட வீட்டு அட்ரஸ் சொல்லி அந்த மொட்டைய பத்திய கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றா. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, ஹலோ நீங்க யார் சார் அப்படின்னு கேட்டா டப்புனு போன வச்சிடறேன், இனிமே கவர்மெண்ட் அந்த போலீஸ்காரரை பாத்துக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்த நாள் ராத்திரி கொஞ்சம் எதார்த்தமா அம்மா கூட பேசிட்டே உட்காந்து கணக்கு வழக்க பாத்துக்கிட்டு இருப்பேன். அப்ப அந்த அம்மா சொல்லுது, டேய் வயசுக்கு ஏத்த மாதிரி சின்ன பையன் மாதிரியா நடந்துக்கிற, எல்லா விஷயத்திலயும் பெரிய பையன் மாதிரியா நடந்துகிட்டு இருக்க, ஏதாவது சேட்டை பண்றா, சிகரெட் அடி, தண்ணி அடி, ஸ்கூல கட்டடி, படத்துக்கு போ, ஏதாவது பொண்ண உஷார் பண்ணு, என்ஜாய் பண்றா, தப்பு பண்றா, ஏதாவது சேட்டை பண்றா, உங்க ஹெட் மாஸ்டரே உன்னை கூப்பிடுற ரேஞ்சுக்கு ஏதாவது சேட்டை பண்ணு, லைஃப் என்ஜாய் பண்ணு, அதை விட்டுவிட்டு ஏதோ 40 வயசு குடும்ப தலைவர் மாதிரியே நடந்துக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. அட போமாங்கிற மாதிரி வரைக்கும் அடுத்த நாள் காலையில பக்கத்து பயங்கர கோவத்தை உண்டு பண்ணுது. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்றா, நிறைய விஷயங்கள் பண்றான். ஒரு பெரிய பிரிட்ஜுக்கு போவான், அந்த பிரிட்ஜோட ஆழம் என்ன நீளம் என்னன்ற எல்லாத்தையும் பாக்குறான். காட்டு பகுதிக்குள்ள போவான், அந்த காட்டு பகுதியில தான் தம்பியை கூட்டு போயிட்டு ஒரு இடத்துக்கு போய் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளிப்போ 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 அப்படின்னு சொல்லி நல்ல வியூ கிடைக்குதா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்றேன், அதையும் நோட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு துப்பாக்கி தோட்டாக்கள் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு கடை இருக்கும். அமெரிக்கால இதெல்லாம் சகஜம், கடலை முட்டாய் வைக்கிற மாதிரி துப்பாக்கி அங்க வச்சுட்டு இருப்பாங்க. அங்க ஒருத்தர் துப்பாக்கி வாங்குறத இவன் பாக்குறான், ஒளிஞ்சிருந்து பாக்குறான். ஒருத்தர் அந்த துப்பாக்கியோட மாடல் என்ன, ரிலீஸ் இயர் என்ன, எந்த பிராண்டு நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பேசி கண்ணு கேட்கிறாரு. ஆனா லைசன்ஸ் இல்லாம துப்பாக்கி கொடுக்க மாட்டேன்னு முதலாளி சொன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசை கொடுத்து கேட்க அவரோ லைசன்ஸ் இல்லாமே துப்பாக்கி மறுபடியும் என்னோட சிம்டம்ஸ் பார்த்தா நீங்க
உங்க மூஞ்சியை இப்படி ரொம்ப சோகத்துல வச்சு பேசுறத வச்சு பார்த்தா எனக்கு மேபி ஹை கிரேட் எப்பன்டைமோமா அப்படிங்கிற அந்த வியாதி இருக்கலாம், இல்ல கிளியோபிளாஸ்டமா அப்படிங்கிற வியாதி இருக்கலாம், எனக்கு ஏதோ ஒரு மேட்டர் தலையில ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு தெரியும், ஆனா இந்த ரேஞ்சுக்கு மோசமா போகும் நான் எதிர்பார்க்கலங்கிற மாதிரி நம்ம ஹீரோ 40 வயசு பையன் மாதிரி பேச டாக்டர் ஒரு செகண்ட் ஆடி போற. தலைவலி இருந்தது, திடீர்னு என்னோட பார்வை லைட்டா மங்களாகும், இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்திருந்த நானே திங்க் பண்ணிருக்கணும் எனக்கு இந்த வியாதி தான் அப்படின்னு, மிஸ் பண்ணிட்டேன் எப்படிதான் விட்டேன் தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. எப்படி சார் கேன்சர் லார்ஜ் மாசா இருக்கா அப்படின்னு கேட்டா டாக்டர் ஆமாங்கிறார், எக்ஸ்டெண்டட் ஆகி இருக்கா அப்படின்னு கேட்டா டாக்டர் ஆமாங்கிறார், உள்ள இன்னும் சிக்கலான அந்த கிரிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் அந்த ஏரியா வரைக்கும் கேன்சர் பரவி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ விசாரிக்கிறார். அதுக்கும் டாக்டர் ஆமாங்கிறார், ரைட், என்னோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் ஒரு நிமிஷம் கொடுங்க அப்படின்னு கேட்க டாக்டர் எம்ஆர்ஐ ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறார். டாக்டர்ஸே பார்த்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம், இவன் ரொம்ப அசால்ட்டா எம்ஆர்ஐ ஸ்கேன்ல பார்த்து மூளையில எவ்வளவு தூரம் அந்த கேன்சர் கட்டி பரவி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா பார்த்து தெரிஞ்சுக்கிறார். ரிமூவ் பண்ண வாய்ப்பே இல்ல இல்ல அப்படின்னு பையன் கேட்க டாக்டர் வருத்தத்தோட ஆமாங்கிற, என்ன மன்னிச்சிடு தம்பி அப்படிங்கிற, சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் இருக்க போறது கொஞ்ச நாள் தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற, கொஞ்சம் என்ன இப்ப கொஞ்சம் தனியா விட்டா கொஞ்சம் கரெக்டா இருக்கும், அம்மா கொஞ்சம் வெளியே இருங்களேன் டாக்டர் பிளீஸ் அப்படின்னு சொல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு டாக்டர் வெளியில போயிடுறார். அம்மாவும் போயிடுறாங்க, அவங்க முன்னாடி அழுவ கூடாதுன்னு சொல்லிட்டு வைராக்கியமா இருக்காங்க. அவங்க போன பின்னாடி பையன் ஒரு மாதிரி ஆயிரம், அடுத்து அவனோட அந்த வியாதி சம்பந்தமா இன்னும் நிறைய படிக்கிறான், படிச்சு பார்த்துட்டு கன்ஃபார்மா நாம பழக்க போறதுங்கிறத முடிவு பண்ணிக்கிறான். ஸ்கூல்ல பார்த்தா டீச்சர் இந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லை ஆபரேஷன் பண்ண போறாங்க, அவன் நல்லபடியா திரும்பி வரணும்னு எல்லாரும் வேண்டிக்கங்க, ஏதாவது கார்டு எழுதி கொடுங்கன்னு கேட்க அங்கதான் அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணும் படிக்கிறா இல்லையா, அவ எல்லாரும் உன்ன ரொம்ப மிஸ் பண்றோம்னு யதார்த்தமா எழுதுவா. அதுக்கப்புறம் எல்லாருங்கிற வார்த்தையை அழிச்சுட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், ஐ மிஸ் யூ சோ மச் அப்படின்னு எழுதி கொடுக்குறேன். அப்போ லைட்டா அவங்களுக்கு நம்ம பையன் மேல ஒரு ஈர்ப்புன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் அம்மா கூடயே ஒரு மேக்கப் பைத்தியம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல அவங்க வராங்க. பொதுவாக அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் திட்டி திட்டி தான் பேசிப்பாங்க. அழகா இருக்கிற அவங்கள ஏ அசிங்கம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுவான். ரொம்ப திறமையா அறிவோட இருக்கிற நம்ம பையல பார்த்து டே முட்டா பயல அப்படின்னு அந்த அம்மா கூப்பிடும். இப்படியே நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்துட்டோம்ல அப்படின்னு அந்த அம்மா கொஞ்சம் வருத்தத்தோட வந்து பேசும்போது, இல்ல இல்ல இது ஒரு வகையான பாசந்தா, நெகட்டிவ்ல பேசிப்போம் நெகட்டிவ்ல பழகிப்போம், நீங்க என்ன திட்டி பேசுறதா எனக்கு பிடிச்சிருக்கு அழுதுகிட்டே பேசாதீங்க என்ன சொல்றேன். அவங்க வருத்தத்தோட அந்த பயலுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அப்படியே அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் அம்மா கூட காய்ச்சல் ஆண்டுகிட்டு இருப்பான், தம்பி கூட காய்ச்சல் ஆண்டுகிட்டு இருப்பான், அம்மா நீங்க நிறைய விஷயங்களை ரெடி பண்ணணும், நம்ம வரவு செலவு கணக்கு வீட்டுல வச்சிருப்பேன் அதை தயவு செய்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கேட்கறேன். அது மட்டும் இல்லாம நீங்க ரிட்டையர் ஆறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதை பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும், உங்க பிஎஃப் இஎஸ்ஐ அந்த டீடெயில் எடுத்துட்டு வாங்கன்னு கேட்கறேன், அதெல்லாம் அடுத்த வாரம் பேசிக்கலாம் தம்பி, இப்ப அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு அம்மா சொன்னா அடுத்த வாரம் வரைக்கும் நான் உசுரோட இருக்க மாட்டேன், சோ பிளீஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல அவ்வளவுதாங்க அவங்க ஆடி போறாங்க அழுதுட்டு ஓடிடுறாங்க. அப்புறம் தம்பி உள்ள வருவான், தம்பி கிட்ட அண்ணன் பேசுறான், ஏதோ ஒரு முக்கியமான மேட்டர் அப்படின்னு சொல்றான், ஒரு கால் நான் இறந்துட்டேன் நான் இல்ல அப்படின்னா என்னோட ரூம்ல ஒரு சிவப்பு கலர் டைரி இருக்கும், அந்த டைரியை எடுத்து கொண்டு போய் நீ அம்மா கிட்ட கொடுக்கணும், ஆனா அந்த டைரியில என்ன எழுதிருக்குங்கிறது நீ படிக்க கூடாது, அம்மா கிட்ட மட்டும் தான் கொடுக்கணும், சரியா பிராமிஸ் பண்ணி போடு சத்தியம் பண்ணி கொடுங்க கேக்க அவனும் அழுதுகிட்டு சார் என்ன சத்தியம் பண்ணிக்கிறேன். அப்புறம் அடுத்த நாள் பையன் கேட்ட மாதிரியே லேப்டாப் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டாங்க போல, எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு வருமா ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஷேர் மார்க்கெட்ல நிறைய நம்ம காசு பார்த்துருக்கோம், இந்த ஷேர் எல்லாம் விற்காதீங்க அப்படியே வச்சுக்கோங்க சரியா அப்படி இப்படின்னு பேசுறாரு. நான் என்னோட ஏஜென்ட் கிட்ட எல்லாம் பேசிட்டேன் என்னென்ன பண்ணணும் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு சொல்லியிருக்கேன் அவர் பார்த்து பாப்பிளங்கிறாரு. ஐடி ஸ்டாக் எல்லாம் கொஞ்சம் கவனமா பாருங்க, சில இடத்துல விற்க வேண்டிய இருக்கும்னு சொல்ல வர எனக்கு இது எதுவுமே முக்கியம் இல்ல, இது எதையுமே நான் கவனிக்க போறது இல்ல, எனக்கு நீ தான் தான் முக்கியம் அப்படின்னு அம்மா சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறாங்க. பையன் ரொம்ப மெச்சூரா நடந்துக்கிறான், அம்மாக்கு தேவையான சில விஷயங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற போல தெரியுது. அப்புறம் ராத்திரி நேரம் அவனால உட்கார முடியல படுக்க முடியல, அப்படியே தடுமாறி அங்கேயும் பொத்து பொத்துன்னு விழுகுறாங்க, அப்படியே மூளை மங்க ஆரம்பிக்குது, வெளிச்சம் அப்படியே மறைய ஆரம்பிக்குது, அம்மாவோட மடியிலேயே அடுத்த நாள் காலையில விடியல்ல அவன் இறந்தே போறான். எஸ் படம் பாதி கூட வந்து சேரல, பாதி படம் வர்றதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ இறந்துட்டார். வீட்டுல அப்படியே வெறிச்சோடி போகுது, அம்மா அமைதியாயிராங்க, தம்பி சோந்து போறான் நொந்து போறான், தனியா இது வரைக்கும் தம்பி ஸ்கூலுக்கு போனதே இல்ல, அதனால இப்ப பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு தம்பியை கூட்டு போய் ஸ்கூல்ல விடுறாங்க. சரக்கடிச்சிட்டு கேம் விளையாட கூட மனசு இல்லாம அப்படியே நொந்து போய் அம்மா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க அந்த சோகத்துல இருந்து வெளியில வரணுன்றதுக்காக அடுத்த நாள் காலையில விடாம வேக வேகமா சமைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க டென்ஷன்ல தான் இதை செய்யறாங்கன்னு தம்பி புரிஞ்சுக்கிறான், அவனுக்கு பயமா இருக்கு போல பதறான். அதே சமயம் காலிங் பெல் அடிக்க இந்நேரத்துல யாரான வந்து கரவை திறந்தா நம்ம டாக்டர் வந்திருக்காரு. ரொம்ப சீக்கிரம் வந்துட்டா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல இல்ல நான் மறந்துட்டேன், நீங்க இன்னைக்கு வரதா சொல்லிருந்தீங்கல்ல, தம்பி எப்படி இருக்கா நாங்க எப்படி இருக்கணும் பாக்குறதா சொல்லிருந்தீங்கல்ல, மறந்துட்டேன் பரவாயில்ல வாங்கன்னு உள்ள கூட்டு வராங்க. பையன் ரெண்டு நாளா கம்மியா பண்ணிக்கிட்டு இருந்தான் தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு, அதை பாக்குறதுக்காக தான் டாக்டர் வந்திருக்காரு. செக் பண்ணி பாத்துட்டு ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல, மறுபடியும் தலை அதிகமா வளச்சா என்கிட்ட சொல்லணும், இது சும்மா சாதாரண தலைவலி, அண்ணன் இறந்துட்டான்ல அந்த வழியில நீ இருக்கிற இதோ என்னோட கார்டு, இன்கேஸ் ஏதாவது வழி அதிகமா இருந்தாலும் ஏதாவது என் உதவி தேவைனாலும் எனக்கு நீ எப்ப வேணாலும் தாராளமா கால் பண்ணலாம் சொல்லிட்டு தன்னோட கார்டை தம்பி கிட்ட கொடுத்துட்டு அவரும் போறார். அவருக்கு நம்ம அம்மா மேல ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோட அம்மா மேல அவங்களும் புருஷன் இல்லாம தான் ரொம்ப காலமா தன்னோட பசங்களை வளர்த்துட்டு வந்தாங்க, சிங்கிள் மதர். பாக்கலாம் கதை எங்க போகுதுன்னு பாக்கலாம். அப்புறம் அம்மா இன்னும் கொஞ்சம் டென்ஷனோடய காஃபி ஷாப்ல வேலைக்கு வந்திருப்பாங்க. காஃபில சக்கரை பத்தலன்னு ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணா அதை எச்சி வச்சு கொடுத்துட்டு சக்கரை கரெக்டா தானே இருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லா பேரையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாங்க. அதை பார்த்த நம்ம முதலாளி வந்து பாருமா ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சுக்காத, உங்க பையன் ஹாஸ்பிட்டல் இருந்து இன்னைக்கு டேட்டுக்கு எனக்கு வந்து சேர்ற மாதிரி சில லெட்டர்ஸ் போஸ்ட் பண்ணிருக்கிறான், அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு, படிச்சு பார்த்தேன், நீ வேலை செய்யணும் அவசியம்
அவசியமே இல்லையாமேமா. காலங்காலத்துக்கு ஜாம் ஜாம் நீ உட்காந்து சாப்பிடுற ரேஞ்சுக்கு ஷேர் மார்க்கெட்ல நிறைய சம்பாதிச்சவன் பையன் வச்சிருக்கானே, பேங்க் பேலன்ஸ்ல இவ்வளவு பணம் இருக்காம அப்படின்ற உட்பட எல்லாத்தையுமே பையன் எழுதி வச்சிருக்கான். அதை எல்லாம் படிச்சு பார்த்து முதலாளி, போதுமா கொஞ்ச நாளைக்கு உனக்கு ரெஸ்ட் தேவை, பேசாம போய் வீட்டுல ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி முதலாளி அம்மாவை அனுப்பிச்சு வச்சுறாங்க. வேண்டா விருப்பம் பேசல, இப்போ அவங்களுக்கு ஒரு பிரேக் தேவை. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பையன் வேலை செய்யற இடத்துக்கே ஒரு லெட்டர் போட்டுருக்கான். அதனால அவரும் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா நடந்துகிட்டு அந்த பிரேக்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் இருந்து வீட்டிலேயே இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு முதலாளி பேசி அமைச்சாச்சு. ரெண்டும் பிரியா விட கொடுத்து அமைச்சு வைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு விதவிதமா சமைச்சு பையனுக்கு லஞ்சுக்கு நிறைய ஐட்டங்களை கொடுத்துருப்பாங்க. ஆனா பையனுக்கு சாப்பிடறதுக்கு பெருசா விருப்பம் இல்ல. எல்லாத்தையும் யார் வேணாலும் எடுத்துக்கங்க, எனக்கு பழம் காய் இருந்தா கொடுங்கன்னு கேட்க ஒட்டுமொத்த ஸ்கூலுமே அவன் தட்டுல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு பழம் காயை கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வந்து சோகத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தம்பி அண்ணனோட ரூம்ல அங்கே இங்கே சுத்திட்டு இருக்கும் போதுதான் அவனுக்கு ஒரு மேட்டர் ஞாபகம் வரும். ஆஹா, அண்ணன் ஏதோ ஒரு சிவப்பு கலர் டைரியை அம்மா கிட்ட கொடுக்க சொன்னானே அப்படின்றது அவனுக்கு ஞாபகம் வருது. உடனே அதை எடுத்து அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு நான் செத்ததுக்கு அப்புறம் இதை அம்மா கிட்ட கொடுத்துருன்னு அவன் சொல்லிட்டு போனாமா இந்த அம்மா அப்படின்னு கொடுக்குறான். அம்மாவும் எந்திரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலதான் பக்கத்து வீட்டு பொண்ணு படுற அந்த பிரச்சனையை பத்தி, பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு நடக்கிற அந்த அநியாயத்தை பத்தி அவன் எழுதியிருக்கான். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் அம்மா எப்படி செய்வாங்க அப்படிங்கறத புரிஞ்சு அவங்க என்ன டயலாக் உட்பட செய்வாங்க என்ன மாதிரி மூவ் பண்ணுவாங்கன்றதையும் புரிஞ்சு அதை பத்தி எல்லாம் எழுதி வச்சிருக்கான். ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கும், அந்த டேப் ரெக்கார்டர்லயும் நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அம்மா என்ன பண்றாங்க, எல்லா அம்மாக்களும் பண்ற மாதிரியே முதல் போலீஸுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வீட்டு அட்ரஸையோ இவங்களை பத்தி எதுவும் சொல்லாம பார்த்தா போலீஸ்ல இவன் பெரிய ஆளு, எல்லா பேரும் மொட்டைக்கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிறாங்க. அதனால அவனை எதுவும் செய்ய முடியாதுன்னு அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த குழந்தைகள் காப்பகம், குழந்தைகளுக்கான அந்த வருவாள் மையம் அங்கெல்லாம் போன் பண்ணி பார்த்தா கூட அங்கேயும் நோ ரெஸ்பான்ஸ். அன்னைக்கு ராத்திரி என்னடா பண்றது தெரியாம முழிக்கிறாங்க. அப்படியே முழிச்சுக்கிட்டே பக்கத்து வீட்டை பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அவளோட ரூம்ல உட்காந்து லைட்டையே ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி எதுக்கோ காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். கீழே தான் மொட்டை இருக்கு. அவன் கீழே லைட் ஆஃப் பண்ணிட்டு மட மடனும் மேல போறான். அவன் அவன் ரூமுக்கு போய் தூங்க வேண்டியதானே. ஆனா இங்க வந்து இந்த பொண்ணோட ரூம் கதவை திறக்கிறான். உள்ள வரான். அப்படியே அந்த சீனை கட் பண்றாங்க. நடக்கிற கொடுமைய நமக்கு காட்டல, ஆனா அந்த அம்மாக்கு காட்டுறாங்க. அவங்க ஆடி போறாங்க. எப்படியாவது இப்ப நடக்கிற அந்த குற்றத்தை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்புன்னு ஒரு ஐடியா பண்ணி குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஆளுக்கே போன் பண்றாங்க. போன் ஹால்ல இருக்கு. சோ அந்த பொண்ணோட ரூமுக்கு போனவர் மறுபடியும் கீழே இறங்கி வந்தாகணும். கீழே இறங்கி வராரு. வந்தவர்கிட்ட, சார் ரொம்ப நாளா நீங்க கம்மி பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க வீட்டு மரத்துல இருந்து எல்லாம் உதிருதுன்னு. இப்ப நான் வந்து சரி பண்ணிட்டேன், இதான் நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிருக்காங்க. இப்ப அந்த வேற எதுவும் செய்ய முடியாது. எப்ப இந்த அம்மா வருமோ பார்க்க கூடாத பாத்துருமோ அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் அந்த பொண்ணை காப்பாத்திட்டாங்க. இதே மாதிரி டெய்லி போன் பண்ணி காப்பாற்ற முடியுமா? முடியாது. ஒரு வழி பண்ணித்தான் ஆகணும். ஏதாவது வழி இருக்குமே அந்த டைரியை போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல அந்த தம்பி நீட்டா எழுதி வச்சிருக்கான், ரெக்கார்டிங்லயும் இருக்கு. என்னமா போலீஸுக்கு ட்ரை பண்ணிருப்பிய, குழந்தைகளை காப்பாத்து கால் பண்ணிருப்பிய, ஒன்னும் வேலைக்காய் இருக்காதுல்ல. சரி இப்ப நான் சொல்றதை கேளுங்க, விறுவிறுன்னு கீழே போங்க. நம்ம அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய லாக்கர் இருக்கும், அந்த லாக்கரை போய் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு எழுதிருக்கும். இவளும் ஓடி போய் லாக்கரை ஓபன் பண்றான். ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அவ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த அந்த டேப் ரெக்கார்டர் இருக்கு. அதை எடுத்து பிளே பண்ணி பாக்குறாங்க. ஹாய் மாம், எப்படி இருக்க? நான் தான் உன் பையன் பேசுறேன். இப்ப நீ இந்த டேப் ரெக்கார்டர் எடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா, வெல் அந்த டைம்ல நான் செத்து போயிருப்பேன்னு அர்த்தம். அந்த டைரியும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்ப நான் சொல்ல போறதை கவனமா கேட்டுக்கங்க. ராத்திரி நான் தூங்குனதா நீங்க நினைச்சுக்கிட்டு நிம்மதியா நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் நான் எந்திரிச்சு வெளியில போவேன். சில பல விஷயங்களை நான் செஞ்சிருக்கிறேன். அதுக்கெல்லாம் இப்ப கோபப்படாததாயே, சொன்னதை மட்டும் தெளிவா கேட்டுக்கோ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்றேன். அது எல்லாம் ஹெட்போனை மாத்திக்கிட்டு அம்மா கேட்டுக்கிட்டே காலையில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. முதல் என்ன பண்ணணும், என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உனக்கு நிறைய பணம் தேவை. சோ ஏடிஎம்க்கு போய் பணத்தை எடு அப்படின்னு அவன் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். அதை கேட்டுட்டு இந்த அம்மா விறுவிறுன்னு போறாங்க. பக்கத்து ஏடிஎம்க்கு போறாங்க. அங்க போகாத இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் ஒரு ஏடிஎம்க்கு போய் பணத்தை எடுக்கிறாங்க. இவளும் போய் பணம் எடுக்கிறான். அதுலயும் மொத்தமா பணத்தை எடுத்துடக்கூடாது, கொஞ்சோண்டு பணம் எடுக்கணும். 10,000 ரூபாய்க்கு மேல பணம் எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு அது நோட்டிபிகேஷனா போயிடும். அதனால ஒவ்வொரு ஏடிஎம்மா போய் 9,000 பணம் எடு, அப்பதான் உன் மேல யாருக்கும் டவுட் வராதுன்னு சொல்ல இவளும் சரின்னு போய் ஒவ்வொரு ஏடிஎம்மா கொஞ்சம் பணம் எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த கன்னோட ஷாப் துப்பாக்கி விற்கிற அந்த கடைக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கான். இவளும் போறா. காதுல ஹெட்போனை மாட்டிருக்கிறா. போ, ஓனரை பார், நான் சொல்ற டயலாக அப்படியே சொல்லணும். நீ பேசுற பேச்சுல ஏதோ துப்பாக்கி சுடுறதுல நீ கோல்டு மெடல் வாங்கின மாதிரி 10 துப்பாக்கி வச்சிருக்கிற மாதிரி நீ அனுபவமா பேசணும், அப்பதான் நம்பி துப்பாக்கியை விற்பாங்க அப்படின்னு ரெக்கார்டிங்ல நம்ம பையன் சொல்லி வச்சிருக்கான். இவ்வளவு விறுவிறு வந்து ரொம்ப அருமையா நம்ம பையன் எதிர்பார்த்த மாதிரியே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் மாதிரி பேசுறாங்க. எடுத்ததும் பணத்தை வச்சுட்டு, எனக்கு கன் வேணும், நெமிசிஸ் வங்கஸ் 7.62 வேணும், நைட் விஷன் ஸ்கோப் இருக்கணும், லிட்டன் ரேஞ்சர் இருக்கணும், சப்ரஷர் இருக்கணும், 3 எக்ஸ்ட்ரா 10 ரவுண்ட் சுடக்கூடிய டிட்டாச்சபிள் அந்த மேக்ஸ், தோட்டா வைக்கக்கூடிய அந்த கவர் இருக்கணும். என்னப்பா உங்க கடையில இதெல்லாம் கிடைக்குமா இல்ல வேற ஏதாவது கடையில போய் வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு பேச, மேடம் சப்ரஷஸா? அதுல அந்த சப்ரஷஸ் அப்படிங்கறத துப்பாக்கில மாட்டோம்னா சுரு அந்த சத்தம் கேட்காது, சைலன்சர் ஆயிடும் துப்பாக்கி, சத்தமே இல்லாம சுடலாம். அதெல்லாம் இல்லீகலாச்சே, சட்டப்படி அதை விக்கிறதோ வாங்குறதோ குத்தமாச்சே அப்படிங்கிறாப்ல. தெரியும் தம்பி, அதனாலதான் உனக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குறேன், என்கிட்ட லைசன்ஸ் கூட தான் இல்ல, அதுக்காக நீ விக்காம போயிருவியா அப்படின்னு கேட்க, சரி எதுக்குடா வம்புன்னு அவரு அந்த அம்மா கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துறாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து காருக்குள்ள உட்காந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு பெருமூச்சே வரும். அப்படியே பயந்து போனவங்க பயப்படாத மாதிரி நடிச்சு யாரும் இல்லாத சமயத்துல அந்த பயத்தை வெளியில கட்டுறாங்க. இப்போ துப்பாக்கி மித்த டீடைல் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கரெக்டா சுட்டு பழகணும், அதுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான். அதைத்தான் இவன் காட்டுக்குள்ள போய் தான் தம்பியை வச்சு அங்கங்க நடக்க விட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தான்ல, அந்த காட்டுக்குள்ள வச்சுதான் இவங்களுக்காக ட்ரைனிங் நடக்குது. ஸ்லோவா மெதுவா குறிபாத்து கரெக்டா சுடுன்னு சொல்ல அவங்களும் கரெக்டா சுட ஆரம்பிச்சிடறாங்க. சோ துப்பாக்கி பயிற்சி ஓவர். அப்புறம் ஒரு நாள், அடுத்த நாள் காலையில அம்மா வாண்டடா போய் அந்த
போலீஸ்காரன்ட்ட பேசுறாங்க. மன்னிச்சுக்கங்க, உங்க மூத்த பையன் இறந்துட்டான்ல அப்படின்னு அவரு நலவு விசாரிக்கிறாரு. இல்ல பரவாயில்லங்க, அதெல்லாம் ஓகே. உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு டவுட் கேட்கணும், வீட்டுக்குள்ள வந்து பேசலாமா அப்படின்னு கேட்டு மொட்டையோட வீட்டுக்குள்ளேயே போறாங்க. அங்க அந்த பொண்ணு கிட்ட ஹாய்மா நல்லா இருக்கே அப்படின்னு கேட்க அவளும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுற. அவனா பேச மாட்டேங்கிற. சரி, என்ன மேட்டர்? அந்த மொட்டை விசாரிச்சா ஒண்ணு இல்ல, இந்த இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டுருக்கீங்களா? ஒரு கால் நாம இறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அப்புறம் நம்மளோட சொத்து யாருக்கு போய் சேரணும், நமக்கு அப்புறம் நம்ம பசங்களை யாரு பாத்துக்கணும் உட்பட நாம உயிரா எழுதி வைக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க கேட்டா, இல்ல இல்ல, இப்ப என் பையன் செத்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இதையெல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், எந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட கூப்பிடணும் எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்ற மாதிரி கேட்க, மொட்டை இதுவரைக்கும் நானே இன்சூரன்ஸ் ஒன்னு எடுத்ததே இல்லம்மா, உயிலும் நான் இதுவரைக்கும் எதுவும் எழுதல அப்படின்னு சொல்ல, இதுதான் அந்த அம்மாக்கு வேணும், இவர் எந்த உயிலும் எழுதல அப்படிங்கறத முத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே இந்த அம்மா நம்ம மொட்டை கிட்ட பேசிருப்பாங்க, ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் வருதான், அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்க பொண்ணை நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இவரும் சரின்னு இருப்பாரு. ஆனா அதுக்கும் கூட பர்மிஷன் லெட்டர் ஸ்கூலுக்கு எழுதி கொடுக்கணும். என்கிட்ட ஃபார்ம் இருக்கு, மறந்தே போயிட்டேன், கொஞ்சம் அதுல கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு கேட்க, அவரும் சார் என்ன கையெழுத்து போட்டு கொடுக்குற. கையெழுத்தை வாங்கினது இவங்க வீட்டுக்கு வந்து அந்த கையெழுத்தை அச்சு அசல் மாறாம அப்படியே இவங்க இன்னொரு பேப்பர்ல அந்த கையெழுத்தை வரைறாங்க. கையெழுத்து நிமிடரே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாத ரேஞ்சுக்கு அருமையா வரைஞ்சாச்சு, கையெழுத்த போட்டாச்சு. எதுல இவங்க இப்ப கையெழுத்து போட்டு வச்சிருக்காங்கன்னா, அந்த ஆளு பேர்ல ஒரு உயிரே எழுதி வச்சிருக்காங்க. ஒரு கால அந்த மொட்டை செத்து போயிட்டா குழந்தை இவங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னும், சொத்து பத்தெல்லாம் அந்த குழந்தைக்கு போய் சேரணும் அப்படின்னும் அவங்க எழுதி வச்சு அதுல கையெழுத்தை போட்டு உயிலா ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. அப்புறம் தம்பி ஒரு நாள் நல்லா தூங்க வச்சுட்டு ஓன்னு உட்காந்து அழுகுறாங்க. அப்புறம் இன்னும் தைரியத்தோட அடுத்த நாள் களத்துல இறங்குறாங்க. அன்னைக்கு தான் ஸ்கூலோட ப்ரோக்ராம் நடக்க போகுது. நம்ம பையன் எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம பையனோட பிளான் என்னன்னா, ஸ்கூல் ப்ரோக்ராம் நடக்கிற அன்னைக்கு குழந்தைகளோட இவங்க ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு போகணும். அன்னைக்கு ஃபுல்லா ஸ்கூல்ல ப்ரோக்ராம் அட்டன் பண்ண மாதிரி இவங்க ஒரு அட்டன்ஸ் போட்டுட்டு யாருக்கும் தெரியாம ஸ்கூல்ல இருந்து வேகமா கார் எடுத்துறீங்க வந்து அந்த மொட்டையை போட்டு தள்ளிட்டு மறுபடியும் காரை கொண்டு போய் ஸ்கூல்ல நிப்பாட்டிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அந்த ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ணிட்டு வெளியில வரணும். நாளை பண்ண கொலை கேஸ் அப்படின்னு விசாரிப்பு வரும்போது அன்னைக்கு நீ எங்கமா இருந்த அப்படின்னு கேட்டா ஸ்கூல்ல தான் இருந்தேன் இவங்க சொல்லுவாங்க. ஸ்கூல்ல இருந்த அத்தனை பேருமே ஆமா அன்னைக்கு ஃபுல்லா ஸ்கூல்ல தான் இருந்தாங்கன்னு சொல்ல யாருக்குமே நம்ம அம்மா மேல சந்தேகம் வராது. இதுதான் நம்ம ஹீரோவோட பிளான். அதைத்தான் இந்த அம்மா இப்ப எக்ஸிக்யூட் பண்றாங்க. ஸ்கூல்ல கொண்டு போய் முதல் விட்டாச்சு. ஸ்கூலுக்கு பார்த்தா அந்த டாக்டர் வந்திருக்காரு. இவர் எப்பறா வந்தாருனா, அந்த பையன் தான், நம்ம தம்பி தான் போன் பண்ணி இந்த மாதிரி நான் ப்ரோக்ராம்ல ஒரு மேஜிக் ஷோ பண்ண போறேன் வாங்க அப்படின்னு டாக்டர் சார கூப்பிட்டுருக்கேன். டாக்டரும் ஜாலியா வந்திருக்காரு. அம்மாக்கு இது தெரியாது. இப்பதான் பையன் சொல்றான், ஐயோ பையன் தான் கூப்பிட்டா, நான் கூட உங்களுக்கு மேட்டர் தெரியும், நீங்களும் ஓகேன்னு சொல்லி தான் நான் வந்ததா நினைச்சேன், சரி நான் கிளம்புறேன்னு சொல்ல, இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, இருந்து ஷோவை பார்த்துட்டே போங்க அப்படின்றாங்க. அம்மா பையனுக்கு ஆறுதல் சொல்லியாச்சு, விஷ் பண்ணியாச்சு. ப்ரோக்ராம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹெட் மாஸ்டர் கூட ஷோ நடக்கிற அந்த இடத்துல மேடைக்கு பக்கத்துல இருக்கிறாங்க. எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஏதோ விதவிதமா ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அம்மா விறுவிறுன்னு கார் எடுத்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்குள்ள இவங்க இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. காதுல ஹெட்போன் மாட்டிருக்காங்க. அதுல பையன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். அவங்களும் ஒரு வழியா வேக வேகமா வண்டி ஓடிட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. துப்பாக்கி எடுத்து லோட் பண்ணி நீட்டா ரெடி பண்ணி செட் பண்ணி வைக்கிறாங்க. செட் பண்ணி வச்சுட்டு ஒரு பட்டன் அமுக்குறாங்க. பார்த்தா இந்த பக்கம் மொட்டை இருக்கான்ல, மொட்டை வீட்டுக்கு வெளியில ஏதோ வித்தியாசமா குவாக் குவாக்னு ஏதோ ஒரு சத்தம், இரிட்டேட் பண்ற மாதிரி ஒரு சத்தம். என்னடா சத்தம் அப்படின்னு அவர் வெளியில வர, சத்தம் இன்னும் கொஞ்சம் தூரமா கேக்குது, இன்னும் தள்ளி போறாரு, இன்னும் தூரமா கேக்குது, இன்னும் தள்ளி போறாரு. பார்த்தா காட்டுக்கு பக்கத்துல தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஓடைக்கு பக்கத்துல இந்த சத்தம் வரும். அது வரைக்கும் போயிட்டாருங்க. இந்த ஸ்பாட் தான் ஞாபகம் இருக்கா, நம்ம பைய உசுரடுக்கும் போது தம்பிய இந்த ஓடைக்கு பக்கத்துல வச்சது நின்னுதான் நில்லு கரெக்டா இருக்கு ஓகே வியூ ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த இடத்துக்கு தான் இவர் வந்து நிக்கிறாரு. பக்கத்திலேயே ஒரு ரேடியோல மைக்கெல்லாம் வச்சு செட் பண்ணி இவரை ட்ராப் பண்ணி தான் இங்க கூட்டு வந்திருக்காங்க நம்ம அம்மா. இந்த இடத்துல அந்த மொட்டை இருக்கும்போது ரொம்ப ஈஸியா குறிப்பாத்து சுற்றுலாம். எல்லாமே நம்ம பைய போட்ட பிளான் தான். அவன் செத்து போன பின்னாடியும் இப்ப அவன் செய்ய போற அந்த கொலைய பத்தி தான், அவன் செத்து போன பின்னாடியும் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக செய்யற அந்த முயற்சியை பத்தி தான் நாம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம். அதே சமயம் அந்த பக்கம் ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துல மூஞ்சியை எப்ப பார்த்தாலும் மறைச்சாப்லயே இருக்கிற அந்த போலீஸ்காரரோட பொண்ணு இப்போ சபையில அத்தனை பேருக்கு மத்தியில டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. எப்பவுமே மூஞ்சியை மறைச்சுப்பா, உடம்பு முழுக்க டிரெஸ் போட்டு கம்ப்ளீட்டா கவர் பண்ணிடுவா. ஆனா இன்னைக்கு தான் மூஞ்சி தெரியற மாதிரி முடியை நல்லா இழுத்து வச்சு கொண்ட போட்டுருக்காங்க. கை காலு முதுகு தெரியற மாதிரி ஒரு டிரெஸ் போட்டுருக்காங்க. அருமையான ஒரு ஆட்டத்தை ஆடுறாங்க. தான் மனசுல இருக்கிற அந்த கவலை, சொல்ல முடியாத அந்த வேதனையை அப்படியே மனசுல நினைச்சு ஒரு அருமையான ஆட்டம். அப்படி அவங்க ஆடும்போது தான் ஹெட் மாஸ்டர் சில மேட்டரை நோட் பண்றாங்க. அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற அங்கங்க இருக்கிற அந்த காயங்களை அவங்க கவனிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொன்னது உண்மைதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியுமே அவங்களுக்கு கிட்டத்தட்ட நடந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது. இருந்தாலும் போலீஸ்கார மேல இருந்த அந்த பயம், அதனால அவங்க எதுவுமே செய்யாம இருந்திருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தா மொட்டையை சுடுறதுக்காக அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பர்டிகுலர் டைம்ல ஏதோ ஒண்ணு நடக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பொடியனும் ஏதோ செட் பண்ணி வச்சிருக்கான். ஒரு பால் போய் விழுகுது, அங்கிட்டு இங்கிட்டு தட்டி விடுது, ஒன்னு ஒன்னா அடி அடி நடிச்சு ஏதோ ஒண்ணு அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை அம்மா சுட கடைசி நிமிஷத்துல பயப்படுவாங்க, சுட மாட்டாங்க அப்படின்னு நம்ம பையிலே ஒரு துப்பாக்கியை ரெடி பண்ணி வச்சு டம்முன்னு சுட போறானோ அப்படின்னு நமக்கு தோணுது. இவங்க குறிப்பாத்துட்டு இருக்கிற சமயம் அந்த பக்கம் என்னென்னமோ நடக்குது, ட்ரம் எல்லாம் உருளுது, அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. அவ வேற அந்த பக்கம் பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. ஹெட்போன்ல வேற அவன் சொல்றான், பயப்படாதமா, டென்ஷன் ஆகாதமா, நல்லா மூச்சு இழுத்து விடு, ஸ்டெடியா இருமா, சரியா குறிவைமா அப்படின்னு கடைசி நிமிஷத்துல சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களையும் சொல்றான். அம்மாவும் கரெக்டா குறி வச்சிட்டாங்க. இங்க அவன் செட் பண்ணி வச்சிருந்த ஏதோ ஒரு ட்ராப் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் ஹெட் மாஸ்டருக்கு இப்பதான் வீரம் வந்து விறுவிறுனு அங்கிருந்து நகர்ந்து போறாங்க. ஹெட் மாஸ்டர் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த பக்கம் அம்மா சுடுவாங்க அப்படின்னு பார்த்தா அதே சமயம் நம்ம பையன் அங்கங்க என்னத்தை ஒட்டி விட்டான்ல, அது ஒரு இடத்துல போய் தட்டி துப்பாக்கி எங்கேயோ வெடிக்க போதுன்னு பார்த்தா இல்ல,
அதுக்கு பதிலா சின்ன வயசுல இவனோட போட்டோ, சின்ன வயசுல இவன் தம்பியோட போட்டோன்னு அந்த போட்டோக்கெல்லாம் அழகா அடிக்க வச்சு மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே அந்த போட்டோஸை காமிக்கிறான். இந்த மாதிரி ஒரு குழந்தை தான் அந்த பக்கத்து வீட்டு குழந்தையும். உன் குழந்தைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தவன் தப்பு பண்றான் அப்படின்னா நீ பாத்துக்கிட்டு சும்மா இருப்பியாமா? பக்கத்து வீட்டு குழந்தை, அதுக்காக விட்டுற முடியுமா அப்படிங்கறத சொல்லாம சொல்றதுக்காகத்தான் இந்த போட்டோஸ். இதையெல்லாம் பார்த்ததும் அம்மாக்கு வீர வந்து சுற்றுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நம்பினா. இவங்களும் அதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு தைரியம் வருது. ஆனா சுடுறதுக்கான அந்த தைரியம் இல்ல, சட்டத்தை கையில எடுக்கிற அந்த தைரியம் இல்ல. சட்டத்தை கையில எடுக்காம சட்டத்தை ஃபேஸ் பண்ணலாம். முத தப்பு பண்ற அவங்க கிட்ட நீ பண்றது தப்பு அப்படிங்கறத அவன் மூஞ்சுக்கு நேரா போய் சொல்ற ரேஞ்சுக்கு இப்போ நம்ம அம்மாவுக்கு தைரியம் வந்துருச்சு. அந்த பக்கம் ஸ்டேஜ்ல அழகா டான்ஸ் ஆடிட்டு அந்த குழந்தை ஓடிடுறா. எல்லா பேரும் பயங்கரமா கை தட்டி ஆரவாரம் பண்றாங்க. விறுவிறுன்னு அம்மா கிளம்பி வெளியில வராங்க. வெளியில இருந்து பார்த்தா அந்த மொட்டை வெளியில வந்து நிக்கிறான். நம்ம அம்மா கையில துப்பாக்கியை பார்த்ததும் ஏதோ தப்பா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறான். இங்க என்னடி பண்றேன்னு கேக்குறான். நீ என்ன பண்ணு எனக்கு தெரியண்டாங்கிறாங்க நம்ம அம்மா. அடிக்கடி மேல் மாடிக்கு அவளோட ரூமுக்கு போறது, அடிக்கடி அவ ஸ்கூலுக்கு ஆப்சன்ட் ஆறது, அவ உடம்புல அங்கங்க காயம் இருக்கிறது, சைல்டு ப்ரொடக்டிவ் சர்வீஸுக்கு அடிக்கடி போன் கால் போறது, உன் தம்பி சைல்டு கேர்ல வேலை செய்யறான்ல அவனை வச்சு எல்லாத்தையும் சரி கட்டுறது, இது எல்லாம் எனக்கு தெரியும். இத சும்மா விட போறது இல்ல, கேச கொடுத்து உன் மானத்தை வாங்குறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு தப்பு பண்ணவனோட கண்ணை பார்த்து நேருக்கு நேரா பேசுற அளவு தைரியம் வந்துருச்சு. யாரு நீ, என்ன என்னடி பண்ண முடியும்? முடிஞ்சா பண்ணிப்பா. நான் ஒரு போலீஸ் டிஎஸ்பி, நான் சொல்றதை கேப்பாங்களா? யாரோ ஒரு டேஷ் பேசுறத கேப்பாங்களா? அப்படி அப்படின்னு பேசி முடிஞ்சதை பாருன்ட்டு போற. இவங்க விறுவிறுன்னு ஓடி போறாங்க. ஓடி போய் இவங்க கிட்ட இருக்கிற அந்த துப்பாக்கி தடயங்கள் எல்லாத்தையும் பக்கத்துல இருக்கிற அந்த பிரிட்ஜில இருந்து கீழே தண்ணியில தூக்கி போட்டு இன்னும் வேகமா கிளம்பி ஸ்கூலோட அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்றதுக்காக போய் சேர்ந்துறாங்க. அதுக்குள்ள அந்த பக்கத்துல அந்த மொட்டை, தனக்கு வேண்டப்பட்டவன் சைல்டு கேர் சர்வீஸ்ல இருக்கான், போலீஸ்லயும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு போன் பண்ணி தம்பி எனக்கு ஒரு உதவி தேவை, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பத்தி யாராவது உனக்கு போன் பண்ணி ஏதாவது சொல்லுவாங்க, அதெல்லாம் நீ நம்பாத, அவங்க மேலயே கேஸ் பண்ணுங்கிற மாதிரி பேச வர, யோ நிறுத்தியா, ஆல்ரெடி உன் மேல கேஸ் வந்துருச்சு, இனிமே என்னால எதுவும் செய்ய முடியாது, நிலைமை கையை மீறி போயிடுச்சு, நாளைக்கு மீடியால இருந்து அத்தனை பேருமே உன் வீட்டை சுத்தி தான் நிக்க போறாங்க, பாத்துக்க என்ன அப்படிங்கிறார். என்னது அதுக்குள்ள கம்ப்ளைண்ட் வந்துருச்சா? அந்த பக்கத்து வீட்டுக்காரி கொடுத்த கம்ப்ளைண்ட் இருக்கும். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம தம்பி போய் மேஜிக் ஷோ பண்ணிட்டு இருக்கா. எல்லா வேற ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஷோல ஏதோ பனி எல்லாம் பைய வைக்க போறானா, ஏதோ மேஜிக் பனி வைய போது அப்படிங்கிறா. பார்த்தா இவன் செட் பண்ணி வச்சிருந்த அந்த பனி மேல இருந்து எல்லா இடத்துல இருந்து அப்படியே கொட்டுது. இந்த பனி பெய்யக்கூடிய இந்த டெக்னிக்கை கூட அன்னைக்கு இவங்க அண்ணன் சொல்லி கொடுத்து அதை தான் இப்ப வெஞ்ச செய்யறான். ஒரு நாள் ஞாபகம் இருக்குல்ல, தம்பி கோமா இருக்கானேன்னு சொல்லிட்டு பனி பெய்யற மாதிரி வீட்லயே செஞ்சு விளையாண்டுட்டு இருப்பானுங்க. அந்த டெக்னிக்கை இங்க யூஸ் பண்ணி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறான். ஷோ அருமையா போகுது. அம்மாவை காணாம தெரியா, அம்மாவும் இங்க வந்து நிக்கிறாங்க. அம்மா பார்த்ததும் ஓடி வந்து கட்டிப்பிடிச்சுக்கிறான். இப்போ அம்மா இங்க தான் இருந்தாங்க அப்படிங்கறத சொல்றதுக்காக சாட்சியா இந்த ஸ்கூல்ல இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண அத்தனை பேருமே இருக்காங்க. எல்லாருமே அப்போ ஈ ஷோ எல்லாம் முடிஞ்சு டாக்டர் கூட நம்ம அம்மா கிட்ட நல்லபடியா பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதே சமயம் போலீஸ் எல்லாம் வந்த மாதிரி தெரியுது. என்னடா போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்களேன்னு இவ அப்படியே பக்கத்துல போறா. போச்சு, போட்டு விட்டான், நம்மள அரெஸ்ட் பண்ணத்தான் வந்திருக்காங்களோ அப்படின்னு நினைக்கிறா. ஆனா பார்த்தா வந்தவங்க சொல்றாங்க, ஹெட் மாஸ்டர் சொல்றாங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரர் அந்த மொட்டை போலீஸ் அவரே அவரை சுட்டுக்கிட்டு சூசைட் பண்ணி செத்து போயிட்டாரு அப்படின்னு மேட்டர் வருது. கேட்டதும் இவங்க அப்பாடா அப்படின்னு பெருமை சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களத்தான் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை தீந்து போச்சுரா அப்படின்னு சந்தோஷம். ஏற்கனவே தான் நம்ம கையெழுத்தெல்லாம் ஏற்கனவே சூப்பரா பக்காவா போட்டு வச்சிருக்கிறோம்ல. சோ அந்த உயிலின்படி அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய உரிமை இப்போ இந்த அம்மாவுக்கு வந்துருச்சு. இப்ப அவ நம்ம ஹீரோ படுத்துக்கிறதுனால அதே பெட்ல படுக்கிறார். அதே மாதிரி சொத்து பத்தெல்லாம் அந்த பொண்ணுக்குன்னு வந்துருச்சு. எல்லாம் நல்லபடியா போய் முடியுது. கடைசியா அவங்கள நல்லபடியா இந்த அம்மா பாத்துக்கிட்டு ஒரே வீட்டுல பெட்ல படுக்க வச்சு கிளம்புறாங்க. போகும்போது லைட் ஆஃப் பண்ணவனு கேட்டா ரெண்டு பேரும் சேர்ந்தாப்ல லைட் எரியட்டும்ங்கறாங்க. கதவை மூடட்டுமா அப்படின்னு கேட்டா ரெண்டு பேரும் சேர்ந்தாப்ல கதவை மூட வேண்டாங்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே சின்ன பசங்க, ஐக்யூ லெவலும் கம்மியா இருக்கும், அவங்களோட தாட்டும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த சிங்கிங்க தான் கடைசியில காமிச்சு படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. படம் எப்படி வித்தியாசமா வேற லெவல்ல இருந்ததா? வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம்.